ஐஸ் வெல்கம் டு ட்ரெயின் ஃபேனின் தமிழ் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவின் நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ரயில்வேஸை பற்றி ஒரு அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன நீ சொல்ல போகிறேன்னு கேட்கலாம். எஸ் இந்தியன் ரயில்வேஸில் ஓடிட்டுருக்க ஒரு பெட்டியை தான் இன்றைக்கி நீக்க போகிறாங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க. ஏசி 1, 2 அடுக்கு ஏசி, 3 அடுக்கு ஏசி மற்றும் ஸ்லீப்பர் என ரயில் பெட்டிகளில் நிறைய வகுப்புகள் உள்ளன. அந்த வகையில் 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஏசி 3-டயர் எக்கனாமி, அதாவது மலிவு விலை பெட்டி அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பெட்டியை தான் இப்போ நீக்கியிருக்காங்க. ஏன், என்ன காரணம்னா, சுமார் அனைத்து மக்களும் பயணிக்கக்கூடிய வகையில் குறைந்த விலையில் ஏசி பெட்டியில் பயணிக்கணும்னா அது இந்த ஏசி 3-டயர் எக்கனாமி தான் முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ரயில்வே கட்டணத்திலிருந்து அதுலேருந்து 8% வரைக்கும் ஒரு கட்டணத்தை குறித்து பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு ஏசி பெட்டியாக இந்த ஏசி 3-டயர் எக்கனாமிக் கோச்சு இருந்து வந்துச்சு. இதன் அடிப்படையில் சுமார் 14 மாதங்கள் ஓடிய நிலையில் திடீரென இந்த பெட்டியை நாங்கள் நிறுத்தப் போகிறோம் என்று ரயில்வேத்துறை அவர்கள் திடீர்னு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே பெட்டிகள் மிகவும் பயனுள்ளதாக மக்களுக்கு இருந்துள்ளது. ஏசி நார்மலான ஏசி 3-டயரில் மொத்தம் 72 படுக்கைகளுடன் நீண்ட தூரம் பயணிக்கிற மக்களுக்கு 72 படுக்கை மட்டும்தான் இந்த ஏசி 3-டயரில் இருந்துச்சு. அதன்படி பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக தான் இந்த ஏசி 3-டயர் எக்கனாமி கோச்சில் 83 இடங்கள் படுக்க வசதிகளுடன் கூடிய ஒரு நீண்ட தூர ரயிலில் பயணிக்கிறாங்கன்னா மக்கள் இப்போ படுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும். அதுலேயும் 83 படுக்கை வசதியுடன் கூடிய ஒரு பெட்டின்றது ஏசி 3-டயர் எக்கனாமியில் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த பெட்டியிலுமே கிடையாது. இதன் அடிப்படையில் அதிக லாபமும் கொடுத்த இந்த ரயில் பெட்டியை ஏன் நிறுத்துறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 463 ரயிலில் இப்போது வரைக்கும் இந்த ஏசி 3-டயர் எக்கனாமிக் கோச் இருக்கா, அந்த கோச் எல்லாத்தையும் ஏசி 3-டயராக மாற்ற போகிறாங்க. அதாவது 3 அடுக்கு ஏசியாக மாற்ற போகிறாங்களாம். மலிவு விலை ஏசி 3-டயர் எக்கனாமியை எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீதி 11 ரயிலில் ஏசி 3-டயர், 11,027 ரயில்களில் இந்த ஏசி 3-டயர் இருக்குது. அதை மாற்றம் செய்ய போகிறது கிடையாது. இந்த 463 ட்ரெயினில் இருக்கிற ஏசி 3 அடுக்கு 3-டயர் எக்கனாமி பெட்டிகளை நாங்கள் ஏசி 3-டயராக மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தான் உண்டாக்கினுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறைந்த மலிவு விலையில் நீண்ட தூரம் பயணிக்கிற மக்களுக்கு ஏசி 3-டயர் எக்கனாமி பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு இந்த சேவை ஸ்டாப் பண்ணுறதுனால மக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசி 3-டயர் எக்கனாமி ஆரம்பித்து ஒரு 14 மாதத்துலேயே இந்த பெட்டிகளை நிறுத்துகிறாங்கன்றது ஒரு ரொம்ப ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம். ஏன்னா அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு ஏசி 3-டயர் எக்கனாமின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பெரிய அந்த இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பயணத்தில் ஏசி 3-டயர் எக்கனாமி ஒரு மலிவு விலை ரயில் பெட்டியில் பயணிக்கின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஏசி 1st AC 2nd AC கொடுக்குற காசு வந்து இந்த ஏசி 3-டயர் எக்கனாமியில் அவ்வளோ கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூரம் படுத்துக்கிட்டே போகணுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இதை இந்தியன் ரயில்வே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தே விடைபெறுவது உங்கள் ட்ரெயின் ஃபேனின் தமிழ் சேனல். நன்றி.